example 3.35 sum solve இந்த equation solve பண்ணோம் solve பண்ணோம்னா x ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் நமக்கு நார்மலா இதுதான் equation உடைய ஃபார்மட் ax2 bx c quadratic equation உடைய ஃபார்மட் ஆனா இங்க வந்து x2 க்கு முன்னாடி a க்கு பதிலா pq னு லெட்டர் இருக்கு அப்ப a ஓட வேல்யூ pq அத எடுத்து எழுதிக்கணும் அதே போல x க்கு முன்னாடி என்ன இருக்கு b ஓட வேல்யூ minus p plus q the whole square அத எடுத்து எழுதிக்கணும் c க்கு பதிலா p plus q the whole square க்கு எடுத்து எழுதிக்கணும் இப்போ நமக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியும்னா இங்க நான் green colorல எழுதி இருக்கேனா சோ இந்த ஈக்குவேஷனுக்கு ஃபார்முலா என்னன்னா x = -b plus or minus root b square minus 4ac divided by 2a இந்த ஃபார்முலால நமக்கு क्वेश्चनல கொடுத்திருந்த எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் இப்போ ஃபர்ஸ்ட் மைனஸ் இருக்கு அதை அப்படியே வெச்சுக்கோ b க்கு பதிலா இந்த வேல்யூ அப்படியே மொத்தமா சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் -p + q ஹோல் ஸ்கொயர் அதுக்கு அடுத்து பிளஸ் ஆர் மைனஸ் எழுதிக்கணும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் b க்கு பதிலா அதே போல - p plus q the whole square அதுக்கு ஒரு ஸ்கொயர் சோ b ஓட வேல்யூ வந்து -p plus q the whole square அத மொத உள்ள எழுதிட்டோம் b க்கு ஒரு ஸ்கொயர் இருக்கு அப்ப மொத்தமா ஒரு ஸ்கொயர் போட்டுக்கணும் -4 a க்கு பதிலா pq c க்கு பதிலா p plus q the whole square அவ்வளவுதான் எல்லாத்தையும் எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம் டிவைடட் பை 2 a க்கு பதிலா p into q இத மொத்தமா சிம்பிளா வேல்யூ ஃபார்முலாவுல வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம் இதுக்கப்புறம் சம் ஈஸி தான் அந்த ஃபார்முலால கரெக்டா சப்ஸ்டிட் பண்ணிட்டாலே போதும் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும் அப்ப இங்க மைனஸ் போட தேவையில்ல பி பிளஸ் கியூ த ஹோல் ஸ்கொயர் மட்டும் எழுதிக்கலாம் பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் இதுலயும் மைனஸ் கேன்சல் ஆயிடும் இங்க பாத்தீங்கன்னா பி பிளஸ் கியூ த ஹோல் ஸ்கொயர் அதுக்கு இன்னொரு ஸ்கொயர் அப்போ டூ இன்டூ டூ ஃபோர் ஆயிடும் பவர்ல சோ இங்க பி பிளஸ் கியூன் இருக்கு மைனஸ் ஃபோர் பி கியூ பி பிளஸ் கியூ த ஹோல் ஸ்கொயர் அதெல்லாம் அப்படியே வச்சுக்க வேண்டியதான் டிவைடட் பை டூ இன்டூ பி கியூ சோ இந்த ஸ்டெப்ல சிம்பிளா என்ன பண்ணிருக்கோம்னா இந்த மைனஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு எடுத்து எழுதிருக்கோம் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இதெல்லாம் இப்ப மாற போறது இல்ல சோ இதெல்லாம் அப்படியே வச்சுக்கணும் பிளஸ் ஆர் மைனஸ் இந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இப்ப மாத்த போறோம் என்ன பண்ண போறோம்னா பி பிளஸ் கியூ பவர்ல ஃபோர் இருக்கு இங்க ஸ்கொயர் இருக்கு பவர்ல ஸ்கொயர் இருக்கு சோ இதுல ரெண்டுத்திலயும் காமனா என்ன இருக்கு பி பிளஸ் கியூ த ஹோல் ஸ்கொயர் காமன் இந்த ரெண்டுத்துக்கும் காமன் வந்து பி பிளஸ் கியூ த ஹோல் ஸ்கொயர் அதை வெளியே எடுத்துக்கணும் பி பிளஸ் கியூ த ஹோல் ஸ்கொயர் சோ இதுல இருந்து பவர் டூ வெளியே எடுத்துட்டோம் மீதி இதுல என்ன இருக்கும் மீதி இன்னொரு பவர் டூ இருக்குமா அப்ப பி பிளஸ் கியூ தான் ஹோல் ஸ்கொயர் மீதி இருக்கு மைனஸ் ஃபோர் பி கியூ இருக்கு இது நம்ம வெளியே எடுத்துட்டோம் அப்ப இங்க இதுல வராது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் சிம்பிளா இதுலயும் இதுலயும் பி பிளஸ் கியூ தான் ஹோல் ஸ்கொயர் எடுத்து காமனா எடுத்திருக்கோம் அப்ப ரிமைனிங் வந்து இதுல பி பிளஸ் கியூ தான் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் பி கியூ வரும் டிவைடட் பை டூ பி கியூ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பி பிளஸ் கியூ தான் ஹோல் ஸ்கொயர் ஏ பிளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்போ பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் பிளஸ் டூ பி கியூ மைனஸ் ஃபோர் பி கியூ அப்படியே இருக்கு எடுத்து எழுதிக்கணும் மீதி எல்லாம் அப்படியே சேம் தான் சோ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கோம் அவ்வளவுதான் பி பிளஸ் கியூ த ஹோல் ஸ்கொயருக்கு ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கோம் நெக்ஸ்ட் இதுவும் இதுவும் சேமா இருக்கு இங்க ஆனா மைனஸ் ஃபோர் இருக்கு இங்க பிளஸ் டூ இருக்கு அப்போ மைனஸ் ஃபோர் பிளஸ் டூனா மைனஸ் டூ வரும் அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன வரும் பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் இது ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்துடுறோம் சேர்த்துட்டோம்னா மைனஸ் டூ பி கியூ சோ இதனுடைய ஃபார்முலா நமக்கு ஏற்கனவே தெரியும் p minus q the whole square நம்ம இப்ப எழுதி இருக்கோம்னா அதனுடைய ஆன்சர் தான் இங்க இருக்கு அப்ப p minus q the whole square னா p square plus q square minus 2pq அதான் இங்க இருக்குிறதுனால இது மொத்தத்தையும் நம்ம மாத்தி p minus q the whole square னு எழுதிக்லாம் இங்க p plus q the whole square னு இருக்கு சோ ரிமைனிங்ல அப்படியே எழுதி இருக்கோம் இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ண போறோம்னா சிம்பிளா இதுல ஸ்கொயர் ரூட் இருக்கு இங்கெல்லாம் ஸ்கொயர் இருக்கு அப்போ எல்லா ஸ்கொயரும் கேன்சல் ஆகி அந்த ஸ்கொயர் ரூட்டோட கேன்சல் ஆயிடும் சிம்பிள் சோ ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிடும் எல்லாமே இது காமனாவும் ஸ்கொயர் பண்ணிட்டு அப்புறமாவும் கேன்சல் பண்ணலாம் எல்லாம் ஒண்ணுதான் சோ ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிடும் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆன பிறகு ரிமைனிங் மட்டும் எடுத்து எழுத போறோம் பி பிளஸ் கியூ த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஆர் மைனஸ் இங்க பி பிளஸ் கியூ மட்டும் இருக்கும் இங்க பி மைனஸ் கியூ மட்டும் இருக்கும் ஏன்னா ஸ்கொயர்லாம் கேன்சல் ஆயிடுச்சு டிவைட் பை டூ பி கியூ அதுக்கு அடுத்தது சோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டெப் இங்க பி பிளஸ் கியூ ஹோல் ஸ்கொயர் பவர்ல டூ இருக்கு இங்க பி பிளஸ் கியூல பவர்ல ஒன் இருக்கு அப்போ ரெண்டுத்துல இருந்து காமனா வெளியே எடுக்க போறோம் பி பிளஸ் கியூன்றத வெளியே எடுக்க போறோம் பி பிளஸ் கியூன்றத வெளியே எடுத்தாச்சு அப்ப ரிமைனிங் இதுல என்ன இருக்கும் ரெண்டு பி பிளஸ் கியூல ஒன்னு வெளியே எடுத்துட்டோம் அப்போ ரிமைனிங் வந்து ஒரு பி பிளஸ் கியூ உள்ளார இருக்கும் சோ பிராக்கெட் உள்ளார இருக்கு பிளஸ் ஆர் மைனஸ் நடுவுல இருக்கு இதுல பவர்ல ஒன்னு தான் இருக்கு இதை நம்ம வெளியே எடுத்துட்டோம் அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் பி மைனஸ் கியூ மட்டும் தான் இருக்கும் அதை எடுத்து எழுதிக்கணும் டிவைடட் பை டூ பி கியூ சோ இங்க ரொம்ப சிம்பிளா இங்க பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கு அப்போ பிளஸ் வச்சு ஒரு ஆன்சர் வரணும் எக்ஸுக்கு சோ இங்க வந்து எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பிளஸ் வச்சு ஒரு ஆன்சர் வரணும் மைனஸ் வச்சு ஒரு ஆன்சர் வரணும்
சோ சிம்பிளா முத புரிஞ்சுங்க, பி பிளஸ் கியூ டிவைடட் பை டூ பி கியூ, பி பிளஸ் கியூ டிவைட் பை டூ பி கியூ, இங்கேயும் பி பிளஸ் கியூ டிவைட் பை டூ பி கியூ, அதெல்லாம் சேம் தான். இங்க மட்டும் தான் மாத்திருக்கோம் பாருங்க, பி பிளஸ் கியூ பிளஸ் போட்டு பி மைனஸ் கியூ முத போட்டிருப்போம், இங்க பிளஸ் இருக்கு. அடுத்தது பி பிளஸ் கியூ இங்க மைனஸ் இருந்து அந்த மைனஸ் போட்டு செகண்ட் இன்னொன்னு எழுதிருப்போம், அவ்வளவுதான். ரெண்டு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். இதுக்கு அடுத்தது சிம்பிள், சோ கியூவும் மைனஸ் கியூவும் கேன்சல் ஆயிடும், அப்போ பி பிளஸ் பி டூ பி ஆயிடும். சோ இங்கெல்லாம் அதே தான் வரும், இந்த இடத்துல சேமா இருக்கிறதுல கேன்சல் பண்ண போறோம். சோ டூ டூ கேன்சல், பியும் பியும் கேன்சல், அப்ப ரிமைனிங் என்ன இருக்கும், பி பிளஸ் கியூ டிவைடட் பை டினாமினேட்டர்ல கியூ இருக்கு, இது வந்து எக்ஸுக்கு ஒரு வேல்யூ. இதே மாதிரி இங்க பண்ணும்போது ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, இங்க மைனஸ் வந்து பிராக்கெட்ல இருக்கிறதுனால ரெண்டுத்துக்கும் வரும், அப்ப அதை மட்டும் உள்ளார கொண்டு போனோம், பி பிளஸ் கியூ மைனஸ் பி மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் கியூ. சோ இதுல இந்த பின்றதும் மைனஸ் பியும் கேன்சல் ஆயிடும், அப்ப ரிமைனிங் வந்து கியூ வந்து ரெண்டு வேல்யூ இருக்கு, அப்ப டூ கியூ. சோ இதுல டினாமினேட்டர்ல இப்ப கேன்சல் பண்ணா டூவும் டூவும் கேன்சல் ஆகும், அதே போல கியூவும் கியூவும் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் இருக்கிறது பி பிளஸ் கியூ நியூமரேட்டர்ல, டினாமினேட்டர்ல பி என்ற லெட்டர். சோ இது வந்து எக்ஸோட வேல்யூ, சோ இது எக்ஸோட செகண்ட் வேல்யூ. நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், செகண்ட் இன்னொரு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிட்டோம்.